சபையில் சபதமிட்டாள் திரௌபதி பெண்ணாள். கேட்டதிலே கௌரவர்கள் பீதியடைந்தார். அஞ்சுகமும் புலி எனவே உருமிடக் கண்டார். அதன் ஒலியே அக்கிரமத்தின் அழிவெனக் கொண்டார். அழிவாரம்பம் என்றார். அன்று சபையில் சபதமிட்டாள் திரௌபதி பெண்ணாள், அதன் கேட்டதிலே கௌரவர்கள் பீதியடைந்தார். அன்று சபையில் சபதமிட்டாள் திரௌபதி பெண்ணாள், அதன் கேட்டதிலே கௌரவர்கள் பீதியடைந்தார். அஞ்சுகமும் புலி எனவே உருமின கண்டார். அஞ்சுகமும் புலி எனவே உருமின கண்டார். அதன் மொழியே அக்கிரமத்தின் அழிவென கொண்டார். அதன் மொழியே அக்கிரமத்தின் அழிவென கொண்டார். அழிவாரம்பம் என்றார். போர்க்களத்தில் பெரும்படையின் அணிவகுப்பும் எதிரணியில் துரோணரையும் பாட்டனையும் பார்த்துவிட்டு பார்த்தனவன் மனம் நோகும். எப்படி நான் கொல்வேனோ என நோகும் அவன் மனம் நோகும். போர்க்களத்தில் பெரும்படையின் அணிவகுப்பும் எதிரணியில் துரோணரையும் பாட்டனையும் பார்த்துவிட்டு பார்த்தனவன் மனம் நோகும். பார்த்துவிட்டு பார்த்தனவன் மனம் நோகும். எப்படி நான் கொல்வேனோ என நோகும். அட எப்படி நான் கொல்வேனோ என நோகும் அவன் மனம் நோகும். உலகமெல்லாம் வியந்திருக்க போர்க்களத்தில் பல்வீரர் அணிவகுக்கும் அமர்க்களத்தில் பரந்தாமன் இதழ் சிந்தும் கீதையிலே ஒளிபெற்று குந்தி மகன் எழுந்தனே போர் புரிந்தனே. உலகமெல்லாம் வியந்திருக்க போர்க்களத்தில் பல்வீரர் அணிவகுக்கும் அமர்க்களத்தில் பரந்தாமன் இதழ் சிந்தும் கீதையிலே பரந்தாமன் இதழ் சிந்தும் கீதையிலே ஒளி பெற்று குந்தி மகன் எழுந்தனே ஒளி பெற்று குந்தி மகன் எழுந்தனே போர் முடித்தனே.